ஹாய் ஹாய், வெல்கம் டு கோடைவோ. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் ஆஃப் C-Aptitude நம்ம பார்த்த டைட்டட் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனில் இஃப், ஸ்விட்ச் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இஃப் அண்ட் ஸ்விட்ச் இது ரெண்டுக்குமே வந்து உள்ள ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து கண்டிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் பிரிண்ட்எஃப் ஆஃப் கோடிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. கோடிங்கோட லென்த் எவ்வளவோ அதை தான் வந்து நம்ம பிரிண்ட்எஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம கோடிங்கிற அந்த வார்த்தையும் வந்து பிரிண்ட் பண்ணோம், ரைட்டா? ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் கோடிங்கிறது பிரிண்ட்டாக இருக்கும். printf of coding அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்டா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால ஸ்விட்ச் கேஸ் ரன் ஆகும். ஸ்விட்ச் கேஸில் பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பேக் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைன் கேரக்டர், ரைட்டா? ஸோ அதனால் printf of next line. ஸோ அடுத்த லைனுக்கு போகும். பேக் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எஸ்கேப் கேரக்டர்னால் அதோட சைஸ் வந்து ஒன்னாக தான் இருக்கும், ரைட்டா? பேக் ஸ்லாஷ் என் சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கேஸ் ஒன் அப்படிங்கிறது தான் வந்து அது போகும். ஸோ கேஸ் ஒனில் என்ன இருக்குன்னு பார்த்தா பிரிண்ட் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. முதல்ல கோடிங் பிரிண்ட் பண்ணோம், அடுத்த லைன் போகிறோம், இப்போ இஸ் ஃபன் பண்ணோம். ஸோ கோடிங் இஸ் ஃபன் அப்படிங்கிறது வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிறது தான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த ஆன்சரை கரெக்டாக சொன்னால் பவித்ரா ராணி, ராமஜெயசக்தி, பிரியதர்ஷன், உதயகுமார், ஆனந்தன், பிருத்விராஜ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சிஆர்டி க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லிட்டு மூணு வேல்யூஸ் இருக்காங்க. மூணுமே ஃபோருங்கிற அந்த வேல்யூவை வச்சுருக்கு. ஓகே, அடுத்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் ஈக்குவல் டு ஜெட். ஸோ ஃபோர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், எக்ஸ் ஒய் ஜெட் இது மூணுலேயுமே ஒரே வேல்யூஸ் தானே இருக்குது. ஸோ ஈக்குவல் ஈக்குவல் டு நம்ம போட்டால் நம்மளுக்கு வந்து எஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், அவ்வளோதானடா. இது என்னடா பெரிய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் எஸ்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்ஸ்டேட்மெண்ட் எஃப் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபோர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டும் வாய்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவல் ஈக்குவல் டு அப்படிங்கிற அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஈக்குவல்னால அதுக்கு ரெண்டுமே வந்து சேம் ப்ரெசிடென்ஸ். ஸோ சேம் ப்ரெசிடென்ஸ்னால் கம்ப்யூட்டர் வந்து இதுவும் அதே ப்ரெசிடென்ஸ் தான் இருக்குது, இதுவும் அதே ப்ரெசிடென்ஸ் தான் இருக்குது, அப்போ நான் எதரா முதல்ல பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கும். ஸோ அதனால் நம்ம அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் லெஃப்ட் டு ரைட்னா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய்ங்கிறது தான் வந்து இவாலுவேட் ஆகும். ஸோ இந்த கேஸில் ஃபோர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபோர் வந்து இவாலுவேட் ஆகும். ஃபோர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபோர்னா ட்ரூ. ஸோ ஒன் அப்படிங்கிற இன்டீஜர் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ செக் பண்ணுறப்ப ஜெட்டுக்கு வந்து ஒன்னும் ஜெட்டும் ஈக்குவலான் தான் பார்க்குமே தவிர ஃபோரும் ஜெட்டும் ஈக்குவலான்னு பார்க்காது. ஸோ இப்போ ஒன் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது ஆப்வியஸ்லி ஃபால்ஸ், ரைட்டா? ஒன்று ஃபோர் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கேஸில் வந்து இஃப் ஆஃப் ஜீரோன்னு தான் கிடைக்கும். அதாவது இஃப் ஆஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான இவாலுவேஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே இஃப் ஆஃப் ஜீரோங்கிறது நாள இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ பிரிண்ட் எஸ்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எல்ஸ் கிளாஸ்க்கு போவோம். எல்ஸ் கிளாஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா பிரிண்ட் எஃப் ஆஃப் நோன் இருக்குது. ஸோ நோங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இதை கம்பேரில் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த கோட் இருக்குது. இப்போ நம்ம ரன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் நோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே இது இங்கே கொடுத்துருக்க ஜெட்டுக்கு வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து ஒன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆன்சர் எஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இதை எவால்வேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் வந்து ஒன்னுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஜெட்டுக்கு ஒன்னுங்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எஸ்ங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இன்றைக்கி நம்ம பார்த்த க்வெஸ்சனோட ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தான் இங்கே இருக்க இந்த டைட்டட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடைவோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிஆர்டி எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் 11 மணிக்கு. அண்டில் தென் பாய் பாய்.